திருப்பூர் 60 அடி ரோட் குமாரானந்தபுரம் பகுதியில் புதிதாக மாநகர் மாவட்ட தலைமைக் கழக அலுவலகத்தை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் சி சிவசாமி திறந்து வைத்தார். இந்த விழாவில் கலந்து கொண்ட மாநகர் மாவட்ட கழக செயலாளர் சி சிவசாமி புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து செய்தியாளர்களிடம் கூறுகையில், தமிழகத்தில் கொங்கு மண்டலம் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எம்எல்ஏ அவர்களின் கோட்டையாக திகழ்வதை நிரூபிக்கும் வகையில் திருப்பூரில் மேதின விழா பொதுக்கூட்டத்தில் 100,000 பேர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 8ஆம் தேதி கோவையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் 1.5 லட்சம் பேர் கலந்து கொண்டு கொங்கு மண்டலம் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எம்எல்ஏ அவர்களின் கோட்டை என்பதை நிரூபித்தனர். திருப்பூரில் கழகப்பணி வலுப்பெறுவதற்கும் புதிய உறுப்பினர் சேர்க்கை பணியை அதிகப்படுத்துவதற்கும் இந்த கட்சி அலுவலகம் பயன்பெறும் என்றும் தெரிவித்தார். இதில் மாவட்ட கழக பொருளாளர் சிட்டி ஈஸ்வரன், கழக இணைச் செயலாளர் ஜோதிமணி, மாவட்ட மாணவரணி செயலாளர் சதீஷ், மாவட்ட பேரவை செயலாளர் பார்த்திபன், இளைஞரணி செயலாளர் செல்வம், நெசவாளர் அணி விஜயகுமார், மருத்துவரணி டாக்டர் கிங் பன்னீர்செல்வம், மாலதி பன்னீர்செல்வம், தங்கவேல், களஞ்சியம், பொன்னுசாமி, சூர்யா, செந்தில், வக்கீல் சிவக்குமார், ஒன்றிய செயலாளர் தங்கராஜ், கேபிள் விஜய், மகளிரணி இணைச் செயலாளர் பானு உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய அருளாசியோடு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களின் நல்லாசியுடன் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் ஆர்கே நகர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களினுடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு திருப்பூர் மாநகர் மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைமை அலுவலகம் திறப்பு விழா நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றிருக்கிறது. இந்த கொங்கு மண்டலம் என்றைக்கும் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களினுடைய கோட்டை என்பதை நிரூபிக்கின்ற விதமாக மே 1ஆம் தேதி திருப்பூரில் 100,000 பேர் கலந்து கொண்ட மிக